நம்ம சேனல்ல வீடியோ போட்டவனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாம வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் சின்னு என்ற முயல்குட்டி ஒரு நாள் பசி தாங்க முடியவில்லை என்ன இப்படி பசிக்குது பசி தாங்க முடியலையே அம்மா என்று வயிறை பிடித்து கொண்டது அம்மா முயல் சின்னுவை பாவமாக பார்த்தது உடனே சின்னுவிடம் அம்மா முயல் என்னுடன் வா இப்படியே உட்காந்துக்கிட்டு இருந்தா சாப்பிட ஒண்ணும் கிடைக்காது ஆற்றங்கரையில் பொற்கள் நிறைய இருக்கும் பசி தீர சாப்பிடலாம் போகலாம் வா என்று அழைத்தது அம்மா முயலும் சின்னுவும் ஆற்றை நெருங்கிவிட்டன ஆற்றங்கரையை பார்த்த சின்னு திகைத்து போய்விட்டது என்னமா இது இங்கே நிறைய புல் இருக்குன்னு சொன்ன வெறும் தான் இருக்குது என்று சின்னு ஏமாற்றத்தோடு கேட்டது இக்கரையில் பார்க்காத சின்னு அக்கரையில் பார் என்றது அம்மா முயல் அக்கறையை பார்த்த சின்னுவின் கண்கள் ஆச்சரியத்தால் விரிந்தன எவ்வளவு புல்லு இவ்வளவு இல்ல என்று வியர்ந்து அம்மா முயல் சின்னுவிடம் ஆற்றை தாண்டி போகலாம் வா என்றது அம்மா முயல் அப்படி சொன்ன உடனேயே சின்னுவுக்கு பயம் வந்துவிட்டது என்னது ஆத்த தாண்டணுமா என்று திடுக்கிட்டது ஏன் சின்னு என்னாச்சி இவ்வளவு பெரிய ஆத்த எப்படி தாண்டி போக முடியும் சின்னு ஆற்றை ஒரு பார்வை பார்த்துவிட்டு பெருமூச்சு விட்டது சின்னு என்னால தாண்ட முடியாதுமா வா திரும்பி போயிடலாம் என்று சொன்னது அதற்கு அம்மா முயல் சின்னுவை பார்த்து என்ன சின்னு இப்படி சொல்ற இங்க பார் உன்னால ஆற்ற தாண்ட முடியும் வீணா பயப்பட்டு மனச போட்டு குழப்பிக்காத இந்த ஆற்ற தாண்ட முடியும் நம்பு உன்னால தாண்ட முடியும் என்று சொன்னது சின்னுவும் சலசலத்து ஓடும் ஆற்றை பார்த்தது ஆற்றின் அகலம் பத்து அடி இருக்கும் என்னால முடியாதுமா என்று சின்னு வேகமாக தலையசைத்து மறுத்தது சரி சின்னு இப்ப நான் ஆட்டை தாண்டி காட்டுற பாறேன் அதே மாதிரி நீயும் தாண்டு என்று சொல்லிவிட்டு அம்மா முயல் சட்டென்று ஆற்றை தாண்டியது அம்மாமுயல் முயல் அந்த கரையில் நின்று கொண்டு சின்னுவை பார்த்தது இப்படித்தான் சின்னு நீயும் ஆற்றை தாண்டி வா என்றது என்னால முடியாதுமா என்னை விட்டுடு என்று சொல்லிவிட்டு சின்னு பின்னாலேயே நகர்ந்தது அம்மா முயல் கொஞ்சம் யோசித்தது என்ன சொல்லி இவனை வர வைக்கலாம் என்று யோசித்து சின்னு அம்மாவை ஏக்கத்தோடு பார்த்து கொண்டிருந்தது திடீரென்று அம்மா முயலின் முகம் மாறியது சின்னு ஆபத்து என்று அலறியது என்னம்மா சின்னு அதிர்ச்சியோடு கேட்டது உனக்கு பின்னால எனக்கு பின்னால என்னம்மா எனக்கு பின்னால புலி ஒன்று வந்துகிட்டு இருக்குது சின்னு என்னது புலியா என்று கண்ணிமிக்கும் நேரத்தில் சரக்கென்று ஒரே அடியில் ஆற்றை தாண்டி பாய்ந்தது சின்னோ தாண்டிய வேகத்தில் சின்னு வேகமாக ஓடத் தொடங்கியது சின்னு சின்ன சின்ன ஒரு நிமிஷம் நில்லு நில்லு என்று கத்திக்கொண்டே அம்மா முயல் சின்னுவின் பின்னால் ஓடியது சின்னு திரும்பி பார்க்காமல் ஓடியது ஏ சின்னு நில்லு புளியும் இல்ல எலியும் இல்ல நான் சும்மா தான் சொன்னேன் என்று அம்மா முயல் கத்தியது ஓடிக்கொண்டிருந்த சின்னு உடனே நின்றது தயக்கத்தோடு திரும்பி பார்த்தது அடா ஆமா புலியும் இல்ல ஏமா புலி வருதுன்னு சொன்னேன் சின்னு நீ ஆட்ட தாண்டி வரமாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருந்த அதனாலதான் நான் உன்னை புலின்னு சொல்லி சொன்னேன் இப்போ பாரு ஆட்டை தாண்டிட்டியே ஆமாம்மா ஆட்டை தாண்டிட்டேன் நான் தாண்டிட்டேன் என்று சின்ன ஆச்சரியமான உற்சாகத்தோடு எழுந்து நின்று கத்தியது பாத்தியா சின்ன நான் சொன்னேன்ல உன்னால தாண்ட முடியும்னு உன்னால ஆட்டை தாண்ட முடியாதுன்னு நீயே நினைச்சு பயந்ததால உன்னால ஆட்டை தாண்ட முடியல ஆனா உன் உயிருக்கு ஒரு ஆபத்துன்னு வந்தபோது உன்னை காப்பாற்றிக்க கொள்ள முயற்சி செய்யும் போது இந்த ஆட்டை சுலபமாக தாண்டிட்டேன் முயற்சியும் தன்னம்பிக்கை இருந்தா எதையும் சாதிக்க முடியும் என்று அம்மா முயல் சின்ன முயல்குட்டியிடம் சொன்னது இந்த கதையின் நீதி யாராக இருந்தாலும் முயற்சியும் தன்னம்பிக்கையும் இருந்தால் எதையும் சாதிக்க முடியும் இது ஒரு அருமையான பதிவு இந்த பதிவுல இருந்து ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கணும் முயற்சி செஞ்சா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கண்டிப்பா வெற்றி அடையும் அதுக்காக முயற்சியை செய்யாம என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு தோத்து போய் ஒரு மூலையில் உட்காந்துருந்தா நிச்சயமா கடைசி வரைக்கும் உங்களால் வாழ்க்கையில முன்னேறவே முடியாது அந்த விஷயத்தையும் உங்களால் சாதிக்கவே முடியாது இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம உங்களோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க கூடவே நம்ம சைப் பண்ணிவிட்டு இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கான கிளிக் செய்யவும்